ஹாய் பலகாரம் பலகாரம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முந்திரி மட்டன் கறி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க, ரெண்டு தக்காளி, ஒரு குட்டி உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன், மெயினாக ரெண்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கேங்க. இது வந்து என்னென்னா, ஒரு ரெண்டு சில்லு தேங்காய், ஒரு 10-15 முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் விழுதா. இந்த விழுது என்னென்னா, இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு வெங்காயம் புடிசை நறுக்கி போட்டு விழுதா அரைச்சி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு அப்படின்னா, ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி நம்ம தேவையான மசாலாஸ் போட போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குறிப்பாக இல்லை வந்து கடல் பாசி இருக்கணுங்க, அதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. இப்போ இந்த எல்லா மசாலாவும் நான் எண்ணெயில் போட்டுட்டேன், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் ஆனியன் போட போகிறேங்க. லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் ஆனியன் போடுறேன். இப்போ இதில் ஆனியன் போட்டிருக்கேங்க. இது நல்லா ஒரு கோல்டன் கலராக வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு மீடியமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க. ஆனால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணுங்க ஆனியன், அப்போ தான் நம்ம கிரேவி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு 1 மினிட்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் ஆனியன் அரைச்சி வச்சுக்க கியூரி போட போகிறோம். இந்த கியூரியில் பச்சை நத்தம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க, ஒரு 35 செகண்ட்ஸ் to 45 செகண்ட்ஸ் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 கிலோ மட்டன் போட போகிறேங்க. இந்த இதில் மட்டன் 2 to 3 நிமிஷம் அந்த எண்ணெயிலையும் மசாலாலையும் நல்லா வதங்கணும், வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள இப்போ இந்த மசாலாவில் இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் போடுறேங்க. இதுவும் நல்லா நம்ம மட்டனோட நல்லா மர்ஜாக வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் உருளைக்கிழங்கும் நம்ம இதில் போட போகிறோம். இப்போ ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இந்த கிரேவியில் நல்லா தக்காளி எல்லாமே மேஷ் ஆகி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வருது. இப்போ மட்டன்லாம் தண்ணி விட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா கொஞ்சம் லைட்டாக போடலாம். அதேமாரி நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி தேங்காய் விழுதியும் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால நான் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம கன்சிஸ்டன்சி நம்ம தேவையான தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் சால்ட்டு இதில் போடுறேன். இது வந்து லைட்டாக பபுள் வந்தோடனே நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 to 4 விசில் வைக்க போகிறேங்க. மட்டன் அப்போ தான் நல்லா வேகும். உங்கள் ப்ரெஷர் குக்கர் தகுந்த மாதிரி சில பேர் 7-8 விசில் விடுவீங்க, அது தகுந்த மாதிரி உங்கள் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ஆனால் மட்டன் நல்லா பஞ்சு பஞ்சாக வேணும். எங்கள் குக்கருக்கு ஒரு 3 to 4 விசில் இருந்தால் போதுங்க. இப்போ நல்லா வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரில் போகலாம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ விசில் போட போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா விசில் வந்து ஒரு 3 to 4 விசில் விட போகிறேன் நான். இப்போ குக்கர் விசில் அடங்கி வந்துருச்சுங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சான்னு பார்த்துக்கலாம். லைட்டாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க ப்ரெஷரை. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு குழம்பு, நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போடுறேங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணியாச்சுங்க. சுவையான இட்லியோடு செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிரேவி. நல்லா அந்த முந்திரியோட ஃப்ளேவர் மசாலாவும் நம்ம மரோமாவும் மட்டனுக்கு நம்ம எக்ஸசைஸ் எந்த மசாலா போடல, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். முந்திரி மசாலா மட்டனோட செஞ்சுருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.